வணக்கம், சுகா இந்தியாவில் நான் உங்கள் மராஜ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் மிக அருகில் இருக்கிற கோவளத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கே பயிற்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுக்காகவே நிறைய தொழில் பயிற்சிகள் நாங்கள் அழிச்சிட்டு வரோம். இது வரைக்கும் எங்கள் பயிற்சி நிலையத்தில் கிட்டத்தட்ட 5000 தொழில் முனைவர்கள் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலில் கூட இல்லத்தரசிகள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எவ்வளோ முதலீடு போடலாம், எல்லாம் எவ்வளோ இடம் வேணும், இந்த மாதிரியான தகவலை தெரிவிக்க தான் இந்த சேனலே நாங்கள் ஆரம்பித்தோம். அதிலும் ஒரு இல்லத்தரசி வீட்டிலேருந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்கள பார்க்கலாமா. வணக்கம் விஜயா, உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் விஜயா, அங்கே கோவளத்தில் இருக்கோம். கோவளத்தில் அக்வாரியம் வச்சுருக்கோம். மீனுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளுமே இங்கே விற்கிது. அதே மாதிரி இந்த லொக்கேஷன் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து பீச் ரோடு வந்து பார்க்கிங்க்கு லெஃப்டில் வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். மற்றபடி நீங்கள் என்ன பொருள் வாங்கணுன்னாலும் இங்கே வந்து வாங்கலாம். எல்லா மீனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே இங்கே விற்கிது. நீங்கள் ஆரம்ப காலத்தில் வீட்டில் வந்து செஞ்சு தான் சொன்னீங்க இல்லையா? எத்தனை வருஷமாக வீட்டில் பண்ணீங்க? வீட்டில் 10-12 வருஷம் மேலே வீட்லேயே பண்ணியிருக்கோம். வீட்டில் வந்து அதுக்கு தேவையான இட வசதியோ தண்ணி வசதி இருந்தால் வீட்டில் தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏன் கடைக்கு வந்தீங்க? அவர் வந்து அந்த எங்கள் வீட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டார், எங்களுக்கு வேறு இது இல்லை, அதனால் கடை வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். உழைப்பு அதிகமாக இருக்குமா? உழைப்பு அதிகம்தான். உழைப்பே பார்த்தோம்னா இதோட சந்தோஷம் அதிகம். நம்ம இதில் வேலை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஆர்வம் இருக்கும், உழைப்பும் அதிகமாக இருக்கும், அதோட ஆர்வமும் இருக்கும், நம்மளுக்கு அதை பார்க்க பார்க்க சந்தோஷமும் இருக்கும், அந்த மீனுங்களை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு எவ்வளோ முதலீடு வேணும்? ஃபஸ்ட்டு நான் வீட்டில் வைக்கிறப்போ 5000 ரூபாய் தான் செலவு பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ கடைன்னு வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸு அது இது எல்லாமே சேர்த்து இந்த 10 வருஷம் வீட்டில் செஞ்சதுனால எங்கள் கடைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் முதல் வச்சு செய்கிறேன். இப்போ இந்த வண்ண மீன்கள் வளர்க்கணுன்னா எவ்வளோ இடம் தேவை நமக்கு? 10x10 இருந்தால் போதும். மல்ல மாடி மேலே ஒரு சும்மா ஷெட்டு போட்டுக்கிட்டு கூட நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது மாதிரி சின்னதாக போட்டுட்டு இது பண்ணோம்னா டெவலப் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இடம் இருந்தால் திருப்பி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன்களுக்கெல்லாம் நோய் வந்துச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது வந்து மீன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், மேலே மேலே தொட்டிக்கு தண்ணிக்கு மேலே வர மாதிரி தெரியும். அதே மாதிரி வெள்ளையாக புளி புளியாக மீன் மேலே வர மாதிரி வெள்ளை ஸ்பாட் மாதிரி வரும். இதுக்கெல்லாம் மெடிசன் இருக்குது. இப்போ ஒரு தொட்டியில் ஒரு சின்ன தொட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டால் போதும், அந்த மெடிசன் வந்து நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும். இப்போ நம்ம ஷாப் வச்சுருக்கோன்னா ஷாப்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து விற்று கூட அது மாதிரி அதுக்கு நோயை இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா இது மேலேயே நிற்கிது. இது மேலே நிற்குதுன்னா இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதே தொட்டி பாருங்கள், மீன் நல்லா கீழே வெறலும் இருக்கும். இப்போ இதுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஒன்றும் ஃபுட்டு கம்மியாக இருக்கலாம், இல்லை இதுக்கு எதனா நோயாக இருக்கலாம். அதனால் இதை நம்ம பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு இது மாதிரி வரப்போ தெரிஞ்சிடும் மீனுக்கு நோய் இருக்குன்னு. இது தெரிஞ்ச உடனே நம்ம மெடிசன் போட்டோம்னா இது நார்மலுக்கு வந்துடும். இந்த வண்ண மீன்கள் வளர்க்குறதுக்கு பயிற்சி எதனா தேவையா? கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக பயிற்சி இருந்தால் தான் அதை நம்ம இது பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நானே சொல்லித்தருவேன். ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தரேன். அது எத்தனை நாள் பயிற்சி? அது 1 நாள் இருந்தாலே போதும். 1 நாள் சொல்லி கொடுத்தாலே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.